நமக் சிவாய ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை ஈண்டோருக்கும் எம்மை போன்றோருக்கும் இத்தனத்தில் அன்பான வணக்கங்கள். இன்று அமாவாசை பூஜையில் பூசணி பலி எதுக்கு? இந்த அமாவாசை திதியில் அனைத்து அன்பர்களும் பூசணிக்க உழைக்கிறார்கள். ஏதோ நம் டிஸ்ட்ரிக்ட் உழைக்கிறோம், நம்ம கஷ்டங்கள் உழைக்க உழைக்கிறோம், நமக்குள்ள கண்டிஷ்டிகளை நிவர்த்திக்காக தான் பூசணிக்காய் உடைக்கிறோம் என்று அனைத்து அன்புகளின் கருத்தாக உள்ளது. இது எதற்கு உடைக்கிறோம், இந்த வழிபாடு எதற்கு வந்தது என்று ஆதி காலத்தில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு சின்ன கருத்தை இந்த பதிவில் இட உள்ளோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், மற்றவர்களுக்கு பகிரவும், பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணவும். இந்த மகாபாரதத்தில் துரியோதனன் தன் போரில் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக பஞ்ச பாண்டவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய சகாதேவன் வேதத்திலும் சாஸ்திரத்திலும் 64 கலைகளும் சிறந்து விளங்கிய இந்த சகாதேவனிடம் துரியோதனன் சென்று தன் போரில் வெற்றி பெற களபலி, களபலி என்றால் போரில் உள்ள தடைகளை உடைத்து வெற்றி பெறுவதற்காக அந்த காலத்தில் சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்ட ஒரு பலி களபலி. இந்த களபலி என்பது எப்பொழுது தர வேண்டும் என்று சகாதேவனிடம் துரியோதனன் கேட்க, தன் கற்ற ஜோதிடத்தை மறைக்காமல் சொல்ல என்ற கருத்தில் சகாதேவனும் அமாவாசையில் கொடுக்க வேண்டும் என்று துரியோதனன் எதிரியும் அறியாமல் தன் பதிலை சொல்லி அனுப்பினார். அதை பார்த்த கிருஷ்ணனும் பஞ்ச பாண்டவர்களும் சென்று சகாதேவனிடம் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். இது மாதிரி பலி கொடுக்க வேண்டும் என்று துரியோதனன் கேட்டார். அந்த களபலி என்பது அமாவாசை தரலாம் என்று நானும் நான் கற்ற உண்மையை மற்றவர்களுக்கு தெரிய வைப்பது என்னோட கடமை என்பதால் உண்மையை சொல்லிவிட்டேன் என்று சொல்லினார். அப்பொழுது பஞ்ச பாண்டவர்கள் பயந்து கிருஷ்ணரிடம், மாமா இப்படி ஆயிற்று என்று கவலைப்பட்டார்கள். அச்சமயம் கிருஷ்ணன் தன் இதற்கு தான் யோசித்து ஒரு பதிலை சொல்லுவதாக சொல்லி சிறிது காலம் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது ஒரு அமாவாசைக்கு முன்பு நாள் சதுர்தசியில் தான் மாலை அமாவாசை திதி கொடுக்க ஆரம்பித்தார். அமாவாசை தர்ப்பணம் கிருஷ்ணர் கொடுத்ததை பார்த்து ஊர் மக்கள் அனைவரும் கொடுக்கல் செய்தார். இது அனைவருக்கும் பெரும்பாலாக தெரிந்த ஒரு கதை, ஆனாலும் இதில் ஒரு உண்மை அடங்கியுள்ளதால் இந்த கதையை நாம் எடுத்து உரைக்கொள்ளோம். அமாவாசைக்கு முந்தின சதுர்தசியிலே அனைத்து ஊர் மக்களும் நாடு நகரில் ஆளக்கூடிய மக்களும் கிருஷ்ணனுமே தர்ப்பணம் செய்த காலத்தில் விண்ணுலகில் சென்று கொண்டிருந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து, சூரியனும் சந்திரனும் சேரும் நாளே அமாவாசை, இன்றே கிருஷ்ண தரியாரே, அனைத்தும் அணைந்த கிருஷ்ணரே இந்த செயலை செய்யலாமா என்று கிருஷ்ணரை நோக்கி வந்தார்கள். இதற்கு கிருஷ்ண பகவான் என்னவென்று கேட்டார். ஏன் இன்று அமாவாசை திதி தருகிறேன், இன்று சதுர்தசி தானே என்று கேட்டார்கள் சூரியனும் சந்திரன். அதற்கு கிருஷ்ண பகவான் சொன்னார், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு நாளே அமாவாசை, இன்று இருவரும் சேர்ந்து ஒன்று சேர ஒரு பார்வையில் தான் வந்துடுவீர்கள், இன்று தான் அமாவாசை, அதான் நான் கொடுத்தேன் என்றார். அதை அறிந்து பஞ்ச பாண்டவர்கள் அன்றைய தினம் பலி கொடுத்தார்கள். துரியோதனன் சகாதேவன் பேச்சு கேட்டு அந்த அமாவாசை நாளிலே பலி கொடுத்தார். ஆனால் சூரியனும் சந்திரன் சேர்ந்து வந்த நாள் அன்று சதுர்தசியாக இருந்தாலும் போதன அமாவாசையாக மாறியது. அதாவது போதன மகாரிஷியே முதல் முதலில் தர்ப்பணம் சகஸ்தாம் அப்படிங்கிற தர்ப்பணம் செய்யக்கூடிய வழிமுறையை மக்களுக்கு அனைவருக்கும் தேவர்களுக்கும் அறிமுகப்படுத்தியவர் போதன மகரிஷி. அதனால் போதன அமாவாசையாக சதுர்தசியில் பின்பற்றியவர், முதல் முதல் பின்பற்றியவர் கிருஷ்ண பகவான். பின்பு அந்த போரில் களபலி பஞ்ச பாண்டவர்கள் நாகக்கண்ணியோட மகனாக விளக்கூடிய அரவானை 64 லட்சணம் கொடிய அரவானை பலி கொடுத்து போரில் வெற்றி கொண்டார்கள். மறுநாள் அமாவாசை இருந்தும் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில் பலி கொடுத்ததால் துரியோதனன் நாடு நகரம் வீடு மனை அனைத்தும் இறைந்து உயிர் துறந்தான். அதனாலே
அதனால தான் எந்த ஒரு சுபகாரியங்களும் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமியில் செய்யக்கூடாது என்ற வழிமுறையும் இந்த கதையிலிருந்து தான் வந்தது. அதனாலே அனைத்து அண்டர்களும் இந்த அமாவாசையில் களபலி, அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட பலிகள் ஔஷக பலி, களபலி, கொடக பலி, பண்டக பலி என்கிற பலிகள் மீண்டு வந்தது. அதில் களபலி என்பது தன்னுடைய தடைகளை உடைப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பலி. அதனால்தான் அமாவாசை இரண்டு பட்டு, அது போதனை சர்வ அமாவாசை, போதன அமாவாசை என்று இரண்டு வகை உண்டு. சர்வ அமாவாசை அதாவது நிறைந்த அமாவாசை என்கிறோம். அதாவது ஒரு நாள் முழுக்க 64 மணி நேரமும் 60 நாழிகையும் உள்ள அமாவாசை சர்வ அமாவாசை. இரண்டு பட்டு அதாவது இன்று மத்தியத்திலிருந்து நாளை மத்தியம் வரை, இன்று காலையிலிருந்து நாளை காலை வரை என்று வரக்கூடிய அமாவாசை போதனை அமாவாசை என்பார்கள். அதில் மின்னால் இரவு தங்கும் அமாவாசையிலே பலி கொடுப்பது விசேஷமானது. அதில் இந்த புஷ்பண்டம் என்கிற இந்த பூசணிக்காயை, வெள்ளை பூசணிக்காயை அமாவாசையில் திதியில் கொடுப்பது உத்தமம். இந்த நாளில் நம் பூசணிக்காயை பலி கொடுப்பதால் நமக்குள்ள தடைகள், கஷ்டங்கள், வியாதிகள், தொழில் உள்ள தடைகள், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, கோவில்களிலும் சரி, எந்த ஒரு ஸ்தலங்களிலும் சரி, நம் இந்த பலியை கொடுக்கும்போது அந்த ஸ்தலத்தில் உள்ள தடைகள் விலக்கப்படும். இது மகாபாரத காலத்திலேருந்தே தொண்டு தொட்டு வந்த ஒரு காலம் கடந்த ஒரு உண்மையாகும். இந்த திருஷ்டிக்காக தான் இன்று உடைக்கிறோம் என்பது கருதி, திருஷ்டிக்காக அமாவாசை நாளில் சரியாக 12 மணிக்கு உடைக்க வேண்டும்பதற்காக மறுநாள் வரும் அமாவாசையிலும் கூட இந்த பூசணிக்காயை உடைத்து கொண்டிருக்கார்கள். அது நம் செய்யும் செயலானது முழுமையடையாத ஒரு தன்மையாக உள்ளது. அதனாலே போதனை அமாவாசை என்பது மிந்தநாள், அதாவது பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு மிந்தநாள் இரவு தங்கும் அமாவாசையில் பலி கொடுப்பதே விசேஷமானது, நல்ல பலன் தரது, நம்மளோட தடைகள் அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அதனாலே ஒரு அமாவாசைக்கு பூசணிக்காய் உடைத்தோம் பலன் தரவில்லை என்று எண்ணாமல் தொடர்ந்து அமாவாசை அமாவாசைக்கு இரவு தங்கும் அமாவாசை நாளிலே இந்த பூசணிக்காயை உடைத்து நம் தடைகளை உடைத்து வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறோம். சூரியன் சந்திரன் சேர்ந்த நாளே அமாவாசை. இந்த நாளில் பிறக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் பெரிதும் இருக்காது, கஷ்டங்களே தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதற்கு அடுத்த வீடியோவில் அமாவாசையில் பிறந்தவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்ற ஒரு வழிமுறையும் உண்டு. அதை மாற்றக்கூடிய பரிகாரங்களும் மந்திரங்களும் உபாசனைகளும் செல்லக்கூடிய கோவில்களும் அடுத்த வீடியோவில் சொல்லவிடும். அதனால் அனைத்து அன்பர்களும் இந்த அமாவாசை நாளில் மின்தங்கும் அமாவாசை திதியிலே பூசணிக்காய் உடைப்பது உத்தமம். அதிலும் பூசணிக்காய் என்பது ஒரு உயிர் பலி கொடுப்பதற்கு இணையானது, இயற்கையாகவே பாசிட்டிவ் எனர்ஜிஸை ஈர்க்கக்கூடிய ஒரு மகத்துவ குணமுடியாது. ஒரு பலி கொடுத்தால் என்ன ஒரு உடலில் ஒரு உணர்ச்சிகளும் ஒரு வாடை ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் வருமோ அந்த எண்ணமானது இந்த பூசணிக்காய் உடைக்கும் போது நமக்கு ஏற்படுகிறது. இதனாலே அந்த காலம் முதலே பூசணிக்காய் பலிக்கு உபயோகப்படுத்தியுள்ளார்கள். அனைத்து அன்பர்களும் இது தவறாமல் பயன்படுத்தவும். ஆண்டோர்களின் வாக்கு அடியின் வாக்கு என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். நமக்ஷிவாயம்.